வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம சோம்பலான சமயத்தில் நமக்கு ஒரு சில சமயங்களில் பார்த்திங்கன்னா சிக்கன் சாப்பிடணுன்னு தோணும், அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். இதே மெத்தடில் நீங்கள் ஃப்ரையாகவும் பண்ணலாம், டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் தண்ணியெலாம் நல்லா வடிச்சுட்டு மிக்சிங் பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லுசாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டும் சேர்த்துக்கலாம். அது கூடவே மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது காரமும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூள் சேர்க்கும்போது நீங்கள் நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா காரம் ஆகிடும். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது அது கூடவே புளிப்பு இல்லாத தயிர்னால் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிராக எடுத்துருக்கேன். நீங்கள் தயிர் சேர்க்கும்போது புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. புளிப்பான தயிராக இருந்துச்சுன்னா நமக்கு கிரேவி கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு அது மாதிரி புளிப்பாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் புளிப்புதான தயிர் வச்சுருந்தீங்கன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா அந்த சிக்கனில் எல்லாமே ஊறி இருக்கும். தயிர் சேர்த்துருக்கிறதால சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கும். டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட நீங்கள் ஊற விட்டுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட ஆகுது. இப்போ சிக்கன் நல்லாவே ஊறி இருக்குது. நான் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு இதை தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் பட்டை கிராம்பு நான் எதுவும் சேர்க்கல, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். சோம்பு மட்டும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து சோம்பையும் கருவேப்பிலையும் நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சோம்பு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, சிக்கனை மட்டும் சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயில் நம்ம 1-2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த சிக்கனை கலந்து விடணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போனா சிக்கனை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு மூடு போட்டு மூடி வச்சிட்டோம்னா நமக்கு சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 நிமிஷம் கிட்டே நான் மூடி வச்சுருந்தேன். சிக்கன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, தண்ணி விட்டு வந்திருக்குது. இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் எதாவது சிக்கன் ஃப்ரையாக பண்ணலாம், சிக்கன் ஃப்ரை மாதிரி பண்ணுறதா. நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காமல் இப்போ இந்த சிக்கன்லேருந்து வந்திருக்கு பாருங்கள், இந்த தண்ணியை மட்டுமே வச்சு நம்ம மூடி வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சிக்கன் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நான் கிரேவி மாதிரி பண்ணுறதால இதில் நான் இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு பண்ணும்போது தான் நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்ஸே கிடைக்கும். அதனால் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கிரேவி பண்ணுற மாதிரியே இருந்ததுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சு அடிக்கடி நம்ம எடுத்து கலந்து விட்டு வேக வைக்கணும். நமக்கு சிக்கன் வேகிறதுக்கு 15-20 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துருந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம மூடி போட்டு வச்சுருந்தாலும் அதை அப்படியே விட்டுடக்கூடாது, சமயத்தில் அடி பிடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி எடை எடையை எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம சிக்கனை நல்லா கிரேவி பதத்துக்கு வேக விட்டுட்டு எடுத்துக்கலாம். ஒரு 15-20 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மூடி போட்டு வச்சுட்டு கலந்து விட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வச்சுட்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு சிக்கனுமே நல்லா வந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு இப்போ கலந்து விட்டுலாம் பார்த்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்கல, வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருந்தோம். கிரேவி பாருங்கள் நல்லா அருமையாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நீங்கள் எதாவது சப்பாத்தியோட வச்சு சாப்பிடக்கூட கரெக்டாக இருக்கும். ப்ளெயின் சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம். நமக்கு நல்லா சிம்பிளாக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம்.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.